சூரியன் எஃப்எம் யூஎஸ் எல்லாருக்குமே வணக்கம். இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா இசை 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 பத்தி தான். ஒரு ஆக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு டிரெக்டரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எமர்ஜ் ஆயிட்டாரு. பட் அதுக்கப்புறமா ஒரு மியூசிக் கம்போசர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்கும் இனிஷியல் ஒரு ஷாக்கா தான் இருந்தது. பட் ஆஃப்டர் த மூவி இஸ் கம் சார், ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லா சைட்ல இருந்தும். அண்ட் எல்லாருமே வெயிட் பண்றதாங்க, எப்போ இஜய் சூர்யா சார் மறுபடியும் வந்து எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக் ஆஃப் த பேங்க் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு, ஒரு படத்தை நாங்க பார்க்க போறோம் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாருமே ஒரு விஷுவல் ரீட் கொடுத்துருக்கீங்க. சோ ஒரு ஆக்டர், ப்ரொடியூசரா, டிரெக்டர் நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம். பட் மியூசிக் கம்போசர் உங்களுக்கு இந்த சக்சஸ் எப்படி இருக்கு? டெஃபினட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நான் வந்து இந்த படத்துக்கு சாங்ஸ் பண்ணதை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாங்க இல்லையா, அதுதான் அதோடைய பெரிய சக்சஸ். நான் வந்து அந்த மலையின் பின்னாடி போய் நின்று அந்த 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 வேலியை பார்த்து அந்த வேலிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சவுண்ட்ஸும் என்னுடைய விஸ்டமுக்கு புலப்படுவது போல ஒரு சீக்வன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்கிறேன். அது நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் சைடு, நல்லா ஒரு 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 வெஸ்டர்ன் மூவிஸ்க்கு ஈக்குவலான தரத்துல அது இருக்கிறத அவங்க வந்து அண்டர்லைன் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கம்போசர்ஸ்லாம் வந்து கம்போஸ் பண்றதுக்காக அப்ராட் போறாங்க, அங்கங்க போறாங்க. நீங்க எப்போ நீங்க கம்போஸ் பண்றதுக்கு? எல்லாமே என்னோட டைனிங் டேபிள் வச்சு போடப்பட்ட பாடல்கள் தான். அப்படியே கடலை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சுட்டே போட்ட சாங்ஸ் தான் இசையோட சாங்ஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் ரூம்ல இருக்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிட்டு ஒரு 10,000 மிடி கண்ட்ரோலர் கீ கண்ட்ரோல கையில வச்சுட்டு போடப்பட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். படம் பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரீட்டாக வாசித்தேன், ஒரு படம் பார்த்துக்கிட்டே எப்படி வாசித்துக்கிறது, அது மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணப்பட்டதான். கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்கள் செலவழித்து பெரிய பெரிய ஸ்டுடியோவில் வச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை சாதாரணமாக என் ரூமில் வச்சு வீட்டில் வச்சு பண்ணிட்டேன். இதுதான் ஃபேக்ட். இல்லை, இந்த மியூசிக் கேள்விப்பட்ட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் நான் விஜய் சூர்யா சார் ஏன் வந்து கம்போசரை அப்ரோச் பண்ணக்கூடாது, இவ்வளோ ஈஸியாக அப்படியே ரொம்ப செலவெல்லாம் பண்ணாமல் நம்மளுக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குமே சார். அது வந்து நான் பண்ண மாட்டேன். ஏன்னா டெஃபினட்டாக எஸ்ஜே சூர்யா நடிகன் உருவாக்குறதுக்காகத்தான் எஸ்ஜே சூர்யா டைரக்டர், எஸ்ஜே சூர்யா மியூசிக் டைரக்டர், எஸ்ஜே சூர்யா சிங்கர் எல்லாமே உருவானது வந்து எஸ்ஜே சூர்யா நடிகன் உருவாக்குறதுக்கு தான். அந்த விஷயத்துல அவங்க எல்லாமே ப்ரோஹிபிட்டட். ஸோ உங்க படத்துக்கு மட்டும்தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்க? ஓகே, இதுக்கு நடுவில் எப்போ வந்து பாடணும்னு சொல்லி பிளான் பண்ணீங்க சார்? இந்த பாட்டு ரகுமான் சார் பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா ஒரு ஒரு வாய்ஸ்ல வந்து ஒரு கஸ் இருக்கணும், அதுக்குள்ளதான் கொஞ்சம் நல்லா அந்த ஒரு கமாண்டில் ஒரு வாய்ஸ் தேவைப்படுது. அப்படிங்கும்போது ரகுமான் சார் பாட்டா நல்லா இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஓவர ஆசைப்பட்டுட்டேன். பட் சார்ட்ட போய் கேட்டப்ப சொன்னார், பண்ணிட சரியா, பட் ஒரு லேபிள் சைன் பண்ணியிருக்காரு அவர், அந்த லேபிள் வந்து அவர் அவ்வளோ பண்ண மாட்டாங்கன்ற ஒரு சட்ட சிக்கல் அதுக்குள்ளே இருந்ததுனால அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ தான் சாஃப்ட்வேர் சப்போர்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்னோட இன்ஜினியர் கொடுத்த நம்பிக்கையில் பாடி கீழே ரிதம் போடும்போது விக்ரம் சாங் போட்டாங்கன்னா, விக்ரம் நான் வெற்றி பெற்றவன் இதயம் தொட்டு விட்டு பேசுற மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா அதுல ஒரு பாட்டு இருக்கும், அதே போல உள்ள ஒரு சாங் தான் இதுவும். புத்தாண்டின் முதல் நாள் இது, புதிதான இசை பூத்தது, ஒளி வெள்ளம் வானத்தை தாக்குது. சூப்பர். அண்ட் இசை வந்து ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நம்ம சூர்யா சார் கிட்ட கேட்டிருக்கோம். இவர் வந்து தனியா பாட்டெல்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல ஒரு 10 months, அது செப்பரேட்டா கதைக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ், அதுக்கப்புறம் பாட்டு கத்துக்கணும், மியூசிக் கத்துக்கணும், சும்மா அப்படியே என்டர் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ப்ரிப்பரேஷன் டைம் எடுத்தீங்க. மேத் சயின்ஸோட அப்ரோச் பண்ணாத எந்த ஆர்ட்டுமே கிளிஷேட் ஆயிடும் கொஞ்ச நாள்ல. ஒரு ஒரு எந்த ஒரு எந்த ஒரு கலையையும் ஒரு மேத் சயின்ஸோட அப்ரோச் பண்ணலன்னா அது எஜுகேட் பண்ணப்படாது, எந்த எனர்ஜியும் காலத்தில் எள்ளி நகையாடப்படும். அதுதான் உண்மை. ஸோ அதனாலதான் என்னை எஜுகேட் பண்ணிட்டு நான் அந்த ஆர்ட்டு நான் உங்க பேச்சுலயே வந்து இசையோட தாக்கம் நிறைய தெரியுது சார். அந்த எஜுகேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிலாசபிக்கலா எல்லாம் பேசுறீங்க. சரி, நம்ம இசையில பாத்துட்டோம், நெக்ஸ்ட் என்ன படத்துல வந்து நம்ம விஜய் சூர்யா சார் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ப்ளீஸ் மட்டும் 3 years டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் என்ன படம் ஏது சொல்லுங்க? ஏழுமலை சித்ரா ஒரு காதல் கதை. ஏழுமலை சித்ரா ஒரு காதல் கதை. அமெரிக்கால செட்டில் ஆயிருக்கிற ஒரு தமிழ் பெண், ஓகே, திருநெல்வேலியில இருந்து போற ஒரு ஏழுமலை என்ற பையன், அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கூட்டு வரான், இவ்வளவுதான் கதை. எங்க போனாலும் சார் வந்து லவ்ன்ற பிளாட்டுக்கு வந்துருவாரு, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நினைக்கிறேன் நான். லவ் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. அப்ப அது தட்ஸ் தி பெஸ்ட் plot to make a story, make a movie. கண்டிப்பா. சோ ஐ திங்க் இத பத்தி நிறைய பேச நினைக்கிற லவ் பத்தி சார் கிட்ட. பட் பிஃபோர் தட் சார், உங்களுடைய சிக்னேச்சர் டயலாக் எங்களுக்காக ஏழுமலை சித்ரா படத்துல இருக்கா இல்லையா?
சிக்னேச்சர் டயலாக் பிளான் பண்ணி எழுதல, நம்ம பேசுற டயலாக் சிக்னேச்சரா மாறிக்கும். அப்படியே எங்க லிசனர்ஸ், ஐ மீன் எங்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்கு இல்ல? சோ அது மட்டும் சொல்லுங்களா ப்ளீஸ். அப்படியா? என்ன சொல்லலாம்? அந்த ஆக்சனோட சார், பயப்படாம முடிவெடுக்கணும், பயந்துகிட்டே ஒர்க் பண்ணணும், வெற்றி நிச்சயம். அது வரைக்கும் Stay tuned. உங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நாங்க மேலும் அப்டேட் பண்ணுவோம். Thank you so much once again, Isai Surya sir. Thank you. Thanks a lot for your support, Tamil Nadu. I am so happy and thanking you all.